அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நேற்றைய தினம் சூராவில் அறுபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம பார்த்தோம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மூசா நபி அவர்கள் அவங்க சமுதாயத்தில் போய் ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் என்று சொன்னார் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை கேள்வி பண்ணுறியான்னு கேட்டாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த மாடு அறுக்கிற விஷயம் என்னென்று கேட்டால் இதனுடைய விவரம் வந்து பின்னாடி வருது முன்னாடி வரல இப்படி சஸ்பென்ஸாக வந்து என்ன செய்யும்னு கேட்டால் அடுத்தடுத்த வசனத்தில் வந்து எதுக்காக இந்த மாட்டை இருக்க சொன்னதுங்கிற விவரம் வருது அதை முன்னாடி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த அந்த வசனத்துடைய அர்த்தத்தை எளிதாக நீங்கள் புரிஞ்சிக்கிற முடியும் மூசா நபி காலத்தில் ஒருவரை வந்து யாரோ கொலை செஞ்சுட்டாங்க கொலையாளி யாருன்னு தெரியலை அப்போ மூசா நப வந்து அது கொலையாளி யாருங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இறை தூதர் தானே கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மூசா நபி வந்து அவர் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா நல்லா அறிவித்தாலே தவிர அவருக்கும் தெரியாது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மூசா நபி அல்லா இந்த அந்த மாதிரி கேட்குறாங்க யார் கொலை செஞ்சதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கள் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த இறைச்சி எடுத்து கொல்லப்பட்டிருப்பான் இல்லையா அவன் மேலே அதுக்கு போடுங்க அதை அவன் எழுந்து தன்னை யார் கொலை செஞ்சான் அவனே சொல்லிடுவான் இப்படின்னு அல்லா வந்து என்ன செய்கிறான் அந்த அந்த உயிர் விற்று இலை வச்சு பேசுகிறதுக்காக வேண்டி இந்த மாடுலாம் தேவையில்ல ஆகுண்டு ஆயிரும் ஆனால் அல்ல ஒன்று ஒன்றுக்கு ஒரு காரணத்தை வச்சுருப்பான் அப்போ மாட்டு அருங்கன்னு சொன்ன உடனே மாட்டு இருக்க சொன்னால் அதுக்கு தான் எதுக்கு மாட்டு இருக்க சொன்னாங்கன்னா கொலையாளி யாருன்னு வந்து கேட்குறாங்க மாட்டு அருண்டா என்ன கேள்வி பண்ணுறதுன்னு கேட்பாங்க அவங்க கேட்டதுக்கு இந்த பதிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் தெரியுது அவங்க கேட்டது என்ன கொலையாளி யாருன்னு கேட்குறாங்க மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா அல்ல வந்து மாட்டை இருக்க சொல்கிறாங்கிறாங்க ஏன் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பது கேட்குற மாதிரி தான் இருக்கிறது அதனால கேள்வி பண்ணுறியான்னு கேட்குறாங்க இதுதான் அடிப்படை விஷயம் அப்போ இப்போ பாருங்கள் இது கால மூசாலி கௌமிகி மூசா மூசா தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னபோது என்ன சொன்னார் பின்னல்லாக இறைவன் அல்லாஹ் எவமுருக்கும் உங்களுக்கு உத்தரவு போடுகிறான் அன் ததுபஹு நீங்கள் அறுக்க வேண்டுமென்று பக்கரதன் மாட்டை அறுக்க வேண்டுமென்று உங்களுக்கு உத்தரவு போடுகிறான் என்று சொன்ன பொழுது காளு அவங்க சொன்னாங்க அ தத்தகிதுனா எங்களை ஆக்குகிறாயா ஹுசுவன் கேலி பொருளாக ஆக்குகிறாயா கருதுகிறாயா என்று அவர்கள் கேட்டார்கள் அப்போ இதில் வந்து இந்த பக்கரத்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா இந்த பக்கரத்துங்கிற வார்த்தையை அதிகமான மொழிபெயர்ப்பாளர் வந்து பசுமாடு மாடு என்று அர்த்தம் செஞ்சிருப்பாங்க நாம் வந்து இந்த இடத்துல காளை மாடுன்னு நம்ம அர்த்தம் செஞ்சிருப்போம் அதிகமான மொழிபெயர்ப்பு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில பேர் காளைன்னு போட்டிருக்கிறாங்க அப்துல் ஹமீத் பாகவி அவருடைய மொழிபெயர்ப்பில் ரிஷபம்னு போட்டிருப்போம் ரிஷபம்னா காளை மற்றவங்க வந்து ம பசுமாடுங்கிற அர்த்தம் தர்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த பக்கரத்துங்கிற சொல் என்ன என்று கேட்டால் இந்த தே வந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னா பசுமாடுன்னு நினச்சிக்கிட்டாங்க உங்களுக்கு பக்கரை துண்டு தேவை வருதுல தே வர்றதுலாம் வந்து எதில் காட்டாது ஆண்பால் பெண்பால் காட்டாது சொல்லு பெண்பாலாக இருக்கும் அது வந்து காளை மாட்டை தான் குறிக்கும்னு சொல்ல இயலாது இந்த பக்கருங்கிற சொல் என்னென்னு கேட்டால் அதாவது காளை மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் பொதுவான ஒரு சொல் இது இந்த பக்கருங்கிற வார்த்தையை வந்து அதை வந்து பண்மையாக அதை பக்கரத்துங்கிறது வந்து ஒரு மாடுன்னு அர்த்தம் நிறைய மாடை சொல்கிறதா இருந்தால் பக்கருண் எதுல எல்லாம் அந்த தே வந்து வருகிறது அந்த சொல்லை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தேயை எடுத்தும் பண்மையாக்குவாங்க உதாரணமாக தம்ரத்துண் தம்ரத்துன்னா பழம் ஒரு பேரிச்சம் பழம் தம்ருண் பேரிச்சம் பழங்கள் தம்ரத்துண் என்கிற ஒரு சொல்லுக்கு தம்ருண் என்பது என்ன வருது பண்மையாக வருது பண்மையில் சொல்லு குறையுது ஒருமையில் சொல்லு கூடுது பக்கரத்துண்டு தே இருக்குது பண்மையில் தே தூக்கிடுறாங்க இப்போ பக்கரத்துன் என்பதும் பக்கரு என்பதுமே அது ஒருமை பன்மை வித்தியாசத்துக்குள்ளது தானே தவிர பக்கருண்ட ஆம்பளை பக்கரத்துனா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாது பக்கருங்கிறது பக்கரத்து என்பது ஒருமை பண்மை தான் வித்தியாசம் பக்கரு என்றால் மாடுகள் பக்கரத்து என்றால் ஒரு மாடு இந்த பக்கரத்துங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் காலமாட்டுக்கு சொல்லுவாங்க பசுமாட்டுக்கும் சொல்லுவாங்க இரண்டையும் குறிக்கக்கூடியதாகத்தான் பக்கருங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிறது இந்த இடத்துல என்னன்ட்டு என்ன செய்யணும் அதுக்காக வேண்டிய அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு பார்க்கணும்ல அதை வச்சு தான் காலை மாடா பசு மாடான்னு பேசலாமே தவிர இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பஸ் பக்கரத்து என்றால் மாடுன்னு அர்த்தம் பசு காலையெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ளது தான் என்பதற்கு நம்ம குரான்லேருந்து ஆதாரம் காட்டலாம் எப்படி காட்டலான்னு கேட்டால் ஒமினல் பக்கர் இஸ்னயினி மாட்டில் இரண்டு இருக்கிறது ஆண் என்று இருக்கிறது ஆது தக்கரை நீ ஹரம் அமில் உன் நீ மாட்டில் இரண்டு ஆண் பெண் என்று ஜோடிகள் இருக்கிறது அதில் ஆண் பிராணி எல்லாம் ஹராமாக்கினானா பெண் பிராணியை ஹராமாக்கினானான்னு ஒரு குரானில் ஒரு வசனம் வரும் அப்போ அதில் என்ன வருதுன்னா ஆது த ஒமினல் பக்கரி இசுனை நீ பக்கரில் ஆண் பெண் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ பக்கரு என்பது ரெண்டுக்கும் பொதுவான வார்த்தை விளங்குது இல்லை பக்கரு என்பதில் ஆண் பெண் என்று இரண்டு ஜோடிகள் இருக்கிறது அப்போ இதில் வந்து ஆண் பிராணி எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறானா பெண் பிராணி ஹராமாக்கியிருக்கிறானா ஏன்டா நீங்களாக ஹராம் ஹராமஹலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு நல்லா கண்டிக்கிறான் அதில் என்ன வார்த்தையை போடுறான்னா உமினல் பக்கரி இசுநைனி பக்கர்லையும் ரெண்டு இருக்கிறது என்ன ரெண்டு ஆண் பெண் என்று ரெண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பக்கருங்கிற சொல் எதுக்குரியது ரெண்டுக்கும் பொதுவானது சரி இந்த இடத்துல பக்கரத்துங்கிற வருதுல்ல இந்த இடத்துல எதை சொல்லுதுன்னு கேட்டால் இது காலமாட்ட தான் சொல்லுது எதனால் மாட்டுன்னு சொல்கிறோம்னு கேட்டால் அந்த மாட்டுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அது என்னப்பா அந்த மாடு என்ன மாதிரி மாடுன்ற உடனே அந்த மாடு வந்து விவசாயத்தில் ஏர் இழுக்கிறதுக்கும் தண்ணீர் பாய்ச்சுவதற்கும் பயன்படுத்தப்படாமல் தழும்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாடுன்னு சொல்லப்படுது அப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்துறது பசு மாட்டை பயன்படுத்துவாங்க பல காலமாட்டு தான் பயன்படுத்துவாங்க அப்போ அந்த அந்த மாட்டுடைய வர்ணனையை வச்சு பார்க்கும் பொழுது காலமாட்டான் எல்லாம் அறுக்க சொல்லியிருக்கிறான்ண்டு விளங்க அந்த பின்னாடி வரும் அதில் வந்து பார்த்துக்குருவோம் இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் அல்லாஹ் என்ன செய்கிறான்ண்டு கேட்டால் எவ்வறுக்கும் உங்களுக்கு ஆணை எடுக்கிறான் அண்ட் ததுபகு பக்கரத்தன் ஒரு மாட்டை நீங்கள் அறுக்குமாறு கட்டளை இடுகிறான் என்று மூசா நபி தன் சமுதாயத்திற்கு சொன்னபோது காலு அந்த சமுதாயம் சொன்னார்கள் அ தத்தஹிதுனா தத்தகிதுங்கிறது அகதவிலேருந்து இஃப்த அலை வந்தால் வரும் போகிறேன் இத்தகதாக்கிடுவாங்க இத்தகதை எத்தஹிது தத்தஹ அ தத்தஹூ நீ ஏற்படுத்துக்கிற ஆக்கிவிட்டாயா நான் எங்களை ஆக்கிவிட்டாயா ஹுதுவன் கேளியாக ஆக்கிட்டாயா கேலி பொருள் ஆக்கிட்டியான்னு கேட்குறாங்க கேலி பண்ணுறியாப்பான்னு கேட்குறாங்க அப்போ அவர் மூசா நபி சொல்கிறார் காலை மூசா நபி சொல்கிறாரு ஔவுது பில்லாஹி அல்லாஹியிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவுதுங்கிறது ஆத ஆதவில் இருந்து எவ்வதுன்னு வரும் அதில் வந்து வருங்கால வினை எவ்வளவு எவ்வூது எவ்வளவுதான் எவ்வது ஊன அவ்வூது நவ்வுதுன்னு வரும்ல தன்னிலை ஒருமை அவ்வூது நான் பாதுகாப்பு தடுக்கிறேன் பில்லாகி அல்லாவிடம் பாதுகாப்பை தடுக்கிறேன் இந்த பி ஜருட எழுத்துன படித்த விஷயம் எதை விட்டுன்னு பாதுகாப்பு எடுக்கிறேன் அன் அக்கூன மினல் ஜாகிலீன் ஜாகில்னா என்ன ஜாகிலன்னா அறியாமல் இருக்கான் ஜாகில்னா அறிவீனன் ஜாகில் ஊனன்னா அறிவீனர்கள் ஜரு செய்யும்போது ஜாகிலீன இந்த மின் வந்ததுனால மினல் ஜாகிலீன மினல் ஜாகிலின்னா அறியாதவர்களில் மின் ஜாகிலூன்னா அறியாதவர்கள் ஜாகில் ஊன்றுன் இருந்தது இந்த மின் வந்ததுனால மினல் ஜாகிலீனு ஆகிடுச்சு அர்த்தம் என்ன ஜாகில்களில் ஜாகில்களில் இருந்து அன் அக்கூனை அக்கூணுங்கிறது என்ன காண காணண்டா ஆகிவிட்டான் அதிலிருந்து எக்கூனு வருங்காலம் அதிலேருந்து வந்து தன்னிலை ஒருமை அக்கூணு அக்கூணு என்பதற்கு முன்னாடி இந்த அண் என்கிற வார்த்தை வந்ததுனால நசப்பு செஞ்சிருச்சு அன் அக்கூனை மஸ்தராகவும் ஆக்கிவிடும் அக்கூணு என்பது வந்து கா நாக்கசான ஃபேல் காண உலர்ந்து வந்தது காண உலர்ந்து வருங்காலம் வந்து எக்கூணு என்று வந்து அதனுடைய தன்னிலை ஒருமை வந்து அக்கூணு என்று வரும் அதில் வந்து நசப்பு செய்ய வேண்டிய அவசியம் அண் வந்ததினால அன் அக்கூனை மினல் ஜாகிலின் ஜாகில்களில் நான் ஆவதை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ப்போ நான் ஒன்று மடப்பெயலா மட நம்ம நம்ம கேள்வி பண்ணுறேங்கிற நீ ஒன்று கேட்கு நான் ஒன்று சொல்கிறக்கு நான் முட்டா பயலா அப்படிங்கிறார் நான் முட்டாள்களில் ஒருவனாக ஆவதை விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் முட்டாத்தனமாக பேசலப்பா அல்லாஹ் அல்லா தான் பேசுகிறேங்கிறார் காலவர் சொல்கிறார் அவ்வளவு பில்லாகி எல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அண்ணா கூன மினல் ஜாகிலீன் ஜாகில்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டும் விட்டும் நாங்கள் வச்சுக்கணும் அனுங்குதா விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இப்போ ஜாகிலுங்கிற வார்த்தை அரி அறிவீனன் அதனுடைய பன்மை ஜாகிலோன் அதை விளைவிக்கிறேங்க அவுதுங்கிறது அது ஒரு ஆதை அவுதுலேருந்து வர்ற விஷயம் அக்கௌண்டுங்கிறது காணை அக்கௌண்டில் எல்லாம் சொன்ன தெரிஞ்ச சொல்லாதான் இருக்குது எல்லாமே புதுசாக ஒன்றுமே இல்லை அடுத்தது வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி நெசமாக தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விளக்கம் கேட்குறீங்க காலு அவர்கள் சொன்னார்கள் உது லெனா எங்களுக்காக லெனாண்டா எங்களுக்காக உது என்றால் தா எதுவுலேருந்து அம்ரு ஹால்திர் முன்னிலை ஏவல் வினை தருக்கும் த ஆண்டு ஆயிரும் வருங்காலம் எதுவும் ஆயிரும் எதுவுலேருந்து ததுவுண்டு முன்னிலை வரும் அதில் முன்னிலை ஏவல் எடுக்கிறதா இருந்தால் ததுவில் தேய தூக்கிட்டு அலிஃபை சேர்ப்பாங்க அலிஃபுக்கு நம்ப வச்சோம்னா உத் தா என்றால் செய் தான் தாவுக்கு பல அர்த்தம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தான்னு சொன்னால் விருந்து கிடைக்கிறது பிரச்சாரம் பண்ணுறது ஒரு கொள்கைக்காக வேண்டி அழைக்கிறது பிரார்த்தனை செய்கிறதுன்னு பல அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல பிரார்த்தனைங்கிற அர்த்தம் காலு அவங்க சொன்னாங்க உதுலனா எங்களுக்காக நீ துவா செய் யார் கேட்குறா காளுன்னா அந்த கூட்டத்தார் சமுதாயம் கேட்டார்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் எல்லாம் ஒன்று தான் உதுவுலனா எங்களுக்காக நீ செய் ரப்பக்க உமது இறைவனிடம் நம்ம இறைவனு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்கள் அவங்க இவ்வளோ கெருக்கு இருக்காங்கன்னு கேட்டால் நல்லாட்டை கேட்க சொல்லும்போது ஓ இறைவன் பிரிக்கிறேன் நம்ம இறைவன் தானே சொல்கிறேன்னு அவங்களுடைய பக்தி அவ்வளோ கம்மியாக இருக்குது அப்போ உதுவுலனா இறைவன் எங்களுக்காக நீ துவா செய்வீராக ரப்பக்க உமது இறைவனிடம் நீ துவா செய்வாயாக யு பையின் அவன் தெளிவாக்குவான் ஏன் இவ் பையன் என்று வந்திருக்குது இவ் பையன்கிறது பையன என்கிற சொல்லனுடைய வருங்காலம் பையனை யு பையனும் பையனைன்னா பயான்கிறமில்ல பையனைன்ன தெளிவாக்கினான் பையனை உள்ளது வருங்காலம் யு பையனும் அப்போ இவ் பையனு சொல்லும்போது அதுக்கு ஒரு லம்பு தானே வரணும் இவ் பையினுன்று சொல்லி ஏன் இவ் பையன் என்று வந்திருக்குன்னு சொன்னால் இது பல தடவை உங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறோம் என்ன விளக்கியிருக்கிறோம் ஒரு ஏவல் வினைக்கு அப்புறம் ஒரு வருங்கால வினை வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு சொல்லு மறைஞ்சி இருக்கும் என்ன மறைஞ்சிருக்கு நீ துவா செய்வாயாக அப்படி செய்தால் இன் தாவுத்தின் அந்த ஷர்த்து வந்தனால இன்னும் என்ன இன்னுங்கிற வார்த்தை இன் என்கிற வார்த்தை வந்து வருங்கால வினையில் வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு ஜசம் செஞ்சிரும் இன் தல் நீ அடித்தாள் அல்ரிப் நான் அடிப்பேன் வரக்கூடிய எல்லா வருங்காலத்துக்கும் நான் ஜசம் செஞ்சு விட்ரும் அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள வேலை இன்கிறது செய்யும் அப்போ இங்கே வந்து இன்கிறது மறைஞ்சு நிற்கிது பை இன் என்று சொல்கிறோம்ல சுக்குன் வச்சு அது ஏன் சுக்குன்னு வைக்கிறோம் என்று கேட்டால் அங்கே ஒரு இன் என்பதும் ஒரு சொல்லும் மறைந்திருக்கிறது அது நமக்கு விளங்குது எப்படி விளங்குது அவங்க சொன்னாங்க உதூலனா ரப்பக்க உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக துவா செய்வாயாக என்று சொன்னார்கள் அது சொல்லிவிட்டு ஒயின் தவுத்த நீ துவா செய்தால் யு பையின் தெளிவாக்குவான் அவள் இன் தவுத்தங்கிறது ஒளிஞ்சிருக்கங்க நீ துவா செய்வாயாக தெளிவாக்குவான் என்ன அர்த்தம் துவா செஞ்சால் தெளிவாக்குவான் இது எல்லா பாஷைகளையும் உள்ளதுன்னு சொல்லிவிட்டான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் யு பையின் என்று யு பையனு என்று தான் வரணும் ஏவல் மனைக்கு பின்னாடி இப்படி வரும் பொழுது இப்படி வரும் அதில் என்ன இருக்கு அங்கே ஒரு இன்பு இன்னும் ஒரு சொல்லும் மறைந்திருக்கும் இன் தாவுத்த இன்கிற சொல்லும் உதுவுலேருந்து எடுத்துக்கிறனு துவா செய்வாயாகனு தானே சொல்கிறாங்க அப்போ இன் தாவுத்த நீ துவா செய்தால் யு அவன் தெளிவாக்குவான் அவன்கிறது யார் அல்ல ரப்புன்னு முன்னாடி வந்துச்சு இல்லாம யு பையங்கிறது ஃபேலும் ஃபாயலும் இருக்குது யு பையின் அவன் தெளிவாக்குவான் என்ன தெளிவாக்குவான் லனா யு பையின் லனா எங்களுக்கு தெளிவாக்குவான் மாஹிய அது என்ன என்று வெ அது ஹீண்டா அது மாண்டா என்ன கொஸ்டின் என்னங்கிறதுக்கு எதுங்கிறதுக்கு மா கேள்வி கேள்விக்குறிக்கி வரும்ல அது மாஹிய அது என்ன மாஹுவன்றாலும் மாஹியன்றாலும் ஒன்று தான் மாஹுவண்டா அது என்ன மாஹியேண்டா அது என்ன அந்த சொல் ஆண்பால் சொல்லா இருந்தால் மாஹுவ பெண்பால் சொல்லா இருந்தால் மாஹிய ஹியன்னு பெண்பாலாக போட்டது இப்போ பசுமாடுங்கிற போடலை பக்கரத்துங்கிற சொல்லில் தே இருக்குதுல்ல அதனால் பக்கரத்துங்கிற சொல்லு மன்னதாக இருக்கிறதுனால அப்போ என்ன செய்கிறோம் மாஹிய அது என்ன என்று எங்களுக்கு தெளிவாகும் பத்தலைங்கிறாங்க இந்த மாட்டாருன்னா என்ன மாடு ஆயிரக்கணக்கான மாடு இருக்கிறது எந்த வகையான மாட்டை போட்டால் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீ வந்து உன்னை இறைவன்ட்டு நீங்கள் இது சீரியஸாக தான் சொல்கிற கிண்டல் பண்ணலைங்கிற இப்போ நீ சீரியஸாக சொன்னீட்டு சொன்னால் நீ என்ன பண்ணணுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கேள் இல்லாட்ட உதுகுலன்னா ரப்பக்க காலோர்கள் சொன்னார்கள் உதூலனா ரப்பக்க உம்மது இறைவனிடத்தில் எங்களுக்காக துவாசை என் தாவுத்தை நீ அப்படி துவாசை செய்தால் யு அவன் தெளிவாக்குவான் லனா எங்களுக்கு தெளிவாக்குவான் மாஹிய அது என்ன என்று எண்டா அது மாண்டா என்ன அது என்ன என்பதை எல்லாம் என்ன செய்வான் தெளிவாக்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாட்டை இருக்க அந்த மாடு வந்து என்ன மாதிரி மாடு என்ன கலரு வெள்ளை மாடா கருப்பு மாடா என்ன வயசுடைய மாடு அதை வந்து அல்லாஹ் வந்து தெளிவாக்குவான் அதனால் துவா செய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்ன மாட்னு விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க அவ துவா செஞ்சுட்டாங்க துவா செஞ்சவொன்று அல்லாட்டிருந்து வகையில் அந்த விவரம் வந்துருச்சு வந்த விவரத்தை சொல்கிறார் காலை அவர் சொன்னார் காலைனடா ஃபேலு முன்னாடி மூசா நபி பேசுகிறதுனால லமியருக்குள்ளே இருக்குது காலை அவர் சொன்னார் இன்னகூ எ அவன் சொல்கிறான் ரப்பு சொ அதானே அத கேட்டேன் யார் அந்த மாடு என்னன்னு விளக்கம் தானே கேட்டப்பா காலை மூசா நபி சொன்னார் அவராக சொல்லலை இன்னஹூ இயக்கூழு இறைவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா இன்னஹா அந்த மாடு என்பது பக்கரத்துன் அது ஒரு மாடு லா ஃபாரிதுன் உலா முதி ரொம்ப கிழட்டு கிளட்டு தட்டிய மாடும் இல்லை உலா பிக்ருன் அது வந்து ஒரு கன்னித்தனமான சின்ன சின்ன மாடும் இல்லை அவானுன் பயணதாளிக்க இதற்கு இடைப்பட்டதான் அவான நடு நடுத்தரமானது அவானுன் பயணதாளிக்க இதற்கு மத்தியில் உள்ள நடுத்தரமானது மாடு மாடு நீ மாடு அறுக்கிறதா இருந்தால் கிளடு தட்டின மாட்டையும் இப்படி அறுக்காத ரொம்ப கிடாரி கண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி கன்றையும் போட்டு அறுத்துறத அது வந்து வயசு வயசானதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கண்குட்டியாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமான மாடுன்னா ஒரு சே கிள கிழடுக்கும் இதுக்கும் நடுவு மத்தியில் உள்ள வயசுள்ள மாடு அவானும் பைனதாலிக்க இதற்கு மத்தியில் உள்ள ஒரு நடுத்தரமான மாடு நீங்கள் வந்து அருங்க என்று இறைவன் சொல்கிறான் மாட்டு அது எந்த மாட்டை பிடிச்சி அடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கடமையை செஞ்சுருவாங்க தேவையில்லாமல் இந்த கேள்வி கேட்டாங்க மாட்டு அருண் சொன்ன உடனே போய் கிடைக்கிற மாட்டை அறுத்தாங்கன்ட்டு வைங்களேன் அதுவே போதுமானதாக இருந்திருக்கும் இவங்களாக போட்டு ஒன்று ஒன்றுக்கு விளக்கம் கேட்க கண்டிஷன் கொடுக்கிட்டே போக போக தேட முடியாத அளவு கிடைக்காத மாட்டு கிடைக்கிற கஷ்டமான அளவில் கொண்டு நிப்பாட்டாங்க மாட்டை முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா எந்த மாட்டு கிளட்ட கூட அறுத்துருக்கலாம் ஒரு கண்ணு போட்டு அறுத்துருக்கலாம் அறுத்தாங்கன்னா அவங்க இந்த அறுத்துட்டோன்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்கதை ஆனால் எல்லா வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக அவங்கள கொடுத்ததை கேள்விகள் கேட்டு தங்களுக்கு தாங்களே சிரமத்தை அவங்க உண்டாக்கிட்டாங்க என்ன கேட்குறான் மாட்டு விவரம் சொல்லு எல்லாட்ட துவா செஞ்சு விவரம் மாட்டு வர்றா அதான விவரம்னு சொல்லிட்டு போகாமல் மாட்டுக்கு விவரம் சொல் அப்போ அல்லா என்ன செய்கிறான் அப்படி கேட்குறியானே அப்போ மாடு வந்து கிளடாகவும் இருக்கக்கூடாது அது கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது நடுவில் இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் சொல்லிவிட்டு மர கேள்வி கேட்டு தொழையாத பஃபு ஆளு செய்யுங்கள் ஃப இஃபு ஆளு பஃ ஆளு என்றால் ஃப இஃப் அழு நீங்கள் செய்யுங்கள் மாத்து மறுவுனை நீங்கள் எதை கட்டளையிடப்பட்டீர்களோ அதை செய்யுங்க மரப்பொடுக்க விவரம் கேட்காது இவ்வளவு தான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்புறம் சரின்னு போய் எழுத்துற வேண்டியான மரம் கேட்குறீங்க காலு அவர்கள் கேட்டார்கள் உதுவுலனா ரப்பக உமது இறைவன் நீ துவாசை வாயாக அப்படி செய்தால் லனா அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் மா லவுனுஹா அதனுடைய லவ்னு என்றால் கலர் நிறம் அதனுடைய நிறம் என்ன என்று அல்லா தெளிவுபடுத்துவான் இன்னொரு கா துவாசை கலர் சொல்லாமல் இருக்கு வயசை தானே சொல்லியிருக்கேன் மாட்டுக்கு கலர் வேணும்ல அந்த கலர் மாடு வெள்ளை மாடா கருப்பு மாடா மஞ்ச மாடா என்ன மாட்டாக இருக்கிறது அப்படின்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்குறீங்க அதோட ஏச்சு முடிச்சு நடத்தின மாட்டை தொலைச்சிட்டு போயிருக்கலாம் இவங்களாம் கேட்டேன்னு செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை சொல்லணோன்னே விளக்கம் சொல்ல சொல்ல சிரமம் கூடும்ல அந்த மாதிரி கண்டிஷன் அதிகமாக அதிகமாக அந்த வகையான மாடு கிடைக்கிறது சிரமமாக போயிடும் சிரமமாக வர்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க அப்போ காலோர்கள் சொன்னார்கள் ஒது ரப்பக்க உமது இறைவன் டீ துவாசைவாயாக இந்த தாவுத்தை நீ அப்படி துவா செய்தால் யு பையின் இல்லைனா எங்களுக்கு அவன் தெளிவுபடுத்துவான் மா லவ்னு லவ்னுட நிறம் லவ்னு போட்டு நிறம் எழுதி வச்சுக்கிறேங்க சரியா இப்பையின் நிற்பலத்தில் வந்துடுச்சு மா லவ்னுஹா அதனுடைய நிறம் என்ன என்று அல்ல என்ன செய்வான் தெளிவுபடுத்துவான் அப்படின்னு கே கே கேட்குறாங்க நீ இன்னொரு இன்னொருக்கா துவாசை கலரை சொல்லட்டானல அப்படிங்கிறாங்க காலை மூசா நபி சொன்னாங்க எ கூழு அவன் சொல்கிறான் நல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான்டா இன்னஹா அந்த மாடு பக்கரத்துன் சஃரா ஊ சஃப்ராவுன்னா மஞ்சள் மஞ்சள் கலராக இருக்கிற ஒரு மாடு அஸ்பர்னா அஸ்பருங்கிறாங்களே அஸ்பர்னா மஞ்சள் பெண்பாளுக்கு சஃப்ரான்னு சொல்லுவாங்க அப்போ பக்கரத்துன் சஃரா மஞ்சள் நிறமான மாடு வெ வெள்ளை கருப்புலாம் இருக்க கஷ்டமாக பாருங்க இவங்கெல்லாம் கேட்குறாங்க கேட்க கேட்க அந்த கண்டிஷன் கூடுது பக்கரத்துன்னு சஃப்ராவோ அது வந்து மஞ்சள் நிற மாடு ஃபாக்கி ஊன் லவ்னுஹா மஞ்சள் அடிக்கிற மஞ்சள் அதனுடைய நிறம் அதனுடைய நிறம் வந்து மிகைத்ததாக இருக்கும் ஃபாக்கி ஒன்னா அது அந்த மஞ்சள்னால் லைட்டு மஞ்சள் இருக்குல்ல அப்படி இல்லை அது மிகைத்த மஞ்சள்னா நடத்தோம் கடுமஞ்சள் கடுமையான மஞ்சள் உள்ள மாடு மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கணும் அப்படி ஃபாக்கி ஊன் லவுனுஹா அவருடைய நிறம் அடிக்கிற கலருங்கிறாங்கல்ல அதுக்கு தான் அந்த ஃபாக்கு உண்டு போடுவாங்க அதனுடைய நிறம் வந்து மஞ்சளில் அடிக்கிற மஞ்சள்னால் என்ன அர்த்தம் கூடுதல் மஞ்சள் கூடுதல் பச்சை கூடுதல் இருக்கும்ல அதுக்கு தான் அந்த ஃபாக்கு கூண்டு போடுவாங்க அதனுடைய லவனு வந்து என்ன இருக்கேன் ரொம்ப மிகைத்ததாக இருக்கும்னா நல்ல மஞ்சளாக இருக்கணும் அது தசுருன்னு நாள்திரியின் பார்ப்பவர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்த சரனா சந்தோஷத்தை ஏற்படுத்துறது தசுர்ரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பரவசத்தை ஏற்படுத்தும் அந்நாள்திரியினை அதை பார்ப்பவர்களுக்கு அந்த அந்த மாடை எப்படி இருக்கும்னு கேட்டால் பார்த்தவன் அப்படி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கு கவரக்கூடியதாக இருக்கணும் மஞ்சளாகவும் இருக்கணும் நல்ல மஞ்சளாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு நல்லா பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் நாள்திரியன்களுக்கு மகிழ்ச்சியை தரணும் அப்படி ஒன்று வரணுங்கிறாய்ங்க சரி இதோடு செஞ்சால் கூட ஏதா கஷ்டப்பட்டவனு செஞ்சுருப்பாங்க விட மாட்டேங்கிறாங்க காலும் மேலும் கேட்டார்கள் உதுவுலன்னா ரப்பக்க உமது இறைவன் நீ வந்து துவாசை இப்படி செய்தால் இந்த தாவுத்தை துவா செய்தால் இப்போ பையன்லனா எங்களுக்கு அவன் விளக்குவான் மாஹிய விளக்கம் பார்த்துலங்கிறாங்க இவ்வளோ சொன்ன பிறகு கூட மாஹிய அது என்னென்னு விளக்குவான் ஏன் இப்படி சொல்கிறாங்கட்டால் இன்னல் பக்கரை மாடுகள் வந்து சாபக அலைனா எங்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துது இது என்ன மாதிரி சொல்கிறான்னு எங்களுக்கு புரியலை தசாபகன்னா குழப்பத்தை ஏற்படுத்துறது சாபக அலைனா இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கேளு ஓ இன்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹூ அல்லாஹ் நாடினால் இல்லை முகூத்ததும் நாங்கள் அதற்குரிய வழியை அடைந்து கொள்வோம் இப்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டா பணிச்சுன்னு அந்த மாட்டை பிடிச்சி கொண்டு வந்துடுவோம் நீங்கள் இந்த மாதிரி மாட்டை சொன்னீங்கன்னா இது மாதிரி நிறைய மாடுகள் தென்படுறதுனால எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறான் கால அல்லா அல்லா சொல்கிற முசான் நபி சொன்னார் இன்னகு எகூளு அவன் சொல்கிறான் இன்னஹா பக்கரத்துன் அது அது வந்து ஒரு மாடாக இருக்கும் அது துசீருள் அருளை அதாவது லா அலுவலும் துசீருள் அரலை அசார அசார என்று சொன்னால் இந்த துசீருங்கிற வார்த்தைக்கு சொல்கிறான் அசாரை என்பதிலிருந்து யுசீரு யுசீருலேருந்து துசீரு என்று சொன்னால் என்னென்னு கேட்டால் மண்ணில் உழவு பண்ணும்ல கலப்பையை போட்டு உழுவாங்கள்ல அதுக்கு தான் அசாரை அப்போ துசீருள் அருள பூமியில் உழவு உழவுக்கு பயன்படுத்தா பயன்படுத்துறது அர்த்தம் துசீருன்னா லா அலுவலும் துசிர் உலர்ந்த அலுவல்னால் அது அது பயிற்சி வைக்கப்பட்டது பூமியை உழுவதற்கு பயிற்று வைக்கப்பட்ட மாடு இல்லை அப்போ நல்ல க இளம் மாடாக இருக்கும் அர்த்தம் அதே மாதிரி உலா தசுக்கையில் ஹரசை ஹருசுன்னா விவசாயம் தசுக்கின்னா நீர் புகட்டுறது சக்கான் முதல் வந்துடுச்சுல்ல உலா தசுக்கையில் ஹரிசை அது வந்து விவசாயத்துக்கு என்ன செய்யாது லாத்தஸ்கி நீர் பாய நீர் பாய்ச்சிருக்கு மாட்டை பயன்படுத்துவாங்க எப்படின்னு கேட்டால் கிணத்துல ஒரு பெரிய தொட்டி மாதிரி போட்டு அது தண்ணி எடுத்தோன்னே மாடு முன்னாடி விழு போகும் அது கமலன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தண்ணி மேலே வந்து வயலில் கொட்டும் இதுக்கு போயிட்டு போயிட்டு வரும்மா செக்குக்கு இப்படி சுற்றுற மாதிரி அந்த தண்ணி இறக்கிற மாடு முன்னும் பின்னும் போயிட்டு வரும் இப்படி போகும் இப்படி வரும்போது பின்னாடி வந்தால் அந்த வாலி கீழே இறங்கும் வாலின்னா பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க கம்பலைன்னு சொல்லி அதில் தண்ணி நிறைஞ்சவுடனே மாடு என்ன செய்ய முன்னாடி போகும் அப்போ இந்த மேலே வந்த கம்பளை வரோம் இப்படி தண்ணி கொட்டி விவசாயத்தில் கொட்டிடும் இந்த இந்த மாதிரி பயிற்சி வைக்கப்பட்ட மாடும் கிடையாது ஒழுங்குதா அப்போ வந்து லா லா தஸ்கில் ஹரச எந்த ஒரு விவசாயத்துலேயும் நீர் ப பாய்ச்சிருக்கு நீர் பாய்ச்சாத தஸ்கின்னால் நீர் பாய்ச்சறது லாத்தஸ்கின்னால் நீர் பாய்ச்சலை நீர் பாய்ச்சாத விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சாத மாடு வயலில் உழவு செய்யாத மாடு அப்போ உழவுக்கெல்லாம் பயன்படுத்தி முதுகுலாம் காஞ்சி போய் அது மாதிரி இருக்கும் அப்படி மாட்டு நிறத்துறக்கூடாது அப்படின்னு சொல் இதை வச்சு தான் மாடுக்குறோம் இதெல்லாம் பசுமாடெலாம் அப்படி செய்ய சொல்ல தேவையில்லை இல்லை அதுக்கு ஏர் உழுவுறதுக்கோ தண்ணிக்கோ பயன்படுத்த மாட்டாங்க மாடாக இருக்க போய் தான் இந்த மாதிரி உள்ள காளை மாட்டம் பிடிச்சிட்டுவான்னு சொல்ல சொல்லப்படுது மு சல்லமத்துண் சல்லம்மன்னா குறை சலாம்பு சலாம்பத்துங்கிறாங்கள எந்த குறை மற்றதாக இருக்கணும் லாஷேத்தபிகா அதில் எந்த ஒரு தழும்புகளும் இருக்கக்கூடாது இப்படின்னு அவர் சொன்னோன்னா காலு அவர்கள் சொன்னார்கள் அல் ஆன இப்போது அல் ஆண் என்றால் இப்போதுன்னு அர்த்தம் இப்போது தான் பில் ஹக்கி உண்மையை சொன்னாய் இப்போ தான் உண்மையை கொண்டு வந்தாய் ஜித்த என்றால் வந்தாய்ன்ற அர்த்தம் அந்த ஜாவுக்கு பிறகு பே வந்துருச்சின்னு சொன்னால் கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும்ல பே வந்து முத்தாத்தி லா லாசியமான ஃபேலை வந்து முத்தியாக மாற்றி விட்டுரும் அப்போ ஜித்த பில் ஹக்கி ஹக்கை கொண்டு வந்த ஜி தண்டா வந்தாய் பில் ஹக்கி போட்டோன்னே ஹக்கை கொண்டு அர்த்தம் அர்த்தமாயிரும் அப்போ இப்போ தான் ஹக்கை கொண்டு வந்திருக்க அதை சரியான செய்தி சொல்லியிருக்கிற என்று சொன்னார்கள் ஃபதப ஹூஹா அப்போ சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாடு இருந்திருக்கு போல இருக்குது இவ்வளோ தேடி கீடி பார்த்து எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு பார்த்து அந்த மாதிரி ஒரு மாட்டை கண்டுபிடிச்சி விட்டாங்க ஃபதபஹூஹா அதை அவர்கள் அறுத்தார்கள் ஒமா காது எஃபலூன் இந்த காதங்கிற வந்து ஏற்கனவே படிச்சுருக்குறோம் அது என்னது முகாரப்பாவுடைய ஒரு ஃபேல் அதாவது செய்ய செய்து விட்டான்னு சொல்லாமல் செய்வதற்கு நெருங்கிட்டான் அப்படிங்கிறது காதன்னு சொல்லுவார்கள் அப்போ கா காதை செய்துன் ஐயகுர்ஜ செய்து வெளியேற தயாராகி விட்டான் வெளியேற நெருங்கி விட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த காதன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த ஆமில் பாடத்தில் வந்துருச்சு இது மா வந்திருக்கு வந்திருக்கு காத எஃபோ காது எஃப்ளோன்னா செய்ய தயாரானார்கள் காது எஃபாலுன்னா அவர்கள் செய்ய ரெடியானார்கள் உமா காது எஃப் செய்ய தயாராகாத நிலையில் அறுத்தார்கள் செய்ய முடியாத நிலையில் அதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்கவே இல்லை கெட்டக்கே செய்ய முடியலை நெருங்க முடியாத அளவுக்கு இருந்து கடைசி அறுத்து வருது அந்த சொன்ன மாட்டை அறுத்துட்டாங்க இப்போ திருப்பி ஒருக்கா வந்தால் தான் உங்களுக்கு அந்த சொல்லுகளுக்கு ஒன்று ஒன்றுக்கு என்ன செய்யி அர்த்தம் சொல்லி தரணும் தரணுமில்லையா அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் பக்கரத்துனா மாடு தலூல்னா அந்த பயிற்றுவிக்கப்பட்ட மாடு துசீர் என்றால் அசா அசாரவுடைய வருங்காலவினை துசீரு துசீருன்னா உழவு உழவுக்கு பயன்படுத்தினான்ற அர்த்தம் அப்போ அருள் என்றால் பூமி தஸ்கி என்றால் சக்கா என்றால் நீர் புகட்டியது நீர் புகட்டுறது நீர் பாய்ச்சுவது அப்போ லா தஸ்கின்னா நீர் பாய்ச்சா பாய்ச்சவில்லை பாய்ச்ச மாட்டான் பாய்ச்ச அ சிவத்தாக கொண்டு போனீங்கன்னா நீர் பாய்ச்சாத மாடுன்னு போயிடும் அறுத்துன்னா விவசாயம் மு மத்தம்னா சல்லம என்றால் குறைகள்லாம் இல்லாமல் சலாமத்தாக இருக்குங்கிறமில்ல அதனுடைய சல்லம் உடைய இசுமல் மஃபூலு தான் மு சல்லமத்தும் மு சல்லிமுன் என்பது இசுமல் ஃபாயில் முசல்லமுண் என்பது இஸ்முல் மஃபூலு முசல்லமுன் முசல்லமானி முசல்ல முசல்லமத்துன் அந்த ஒரு சொல்லு அதாவது குறையற்றது குறையிலேருந்து பாதுகாக்கப்பட்டதுங்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து லா ஷே தஃபிகா அதில் எந்த ஒரு தலும்புகளும் இருக்காது அதெல்லாம் பயன்படுத்தாத தலும்பாக இருக்கும் விவசாயத்துக்கு பயன்படுத்தினா தான் கழுத்தில் என்ன செய்வாங்க அந்த கலப்பையை போடுவாங்க தேய்ச்சி தேய்ச்சி வண்டியில் கூட்டிகிட்டு போகிற மாட்டெலாம் பார்த்தா இருக்குமில்ல கழுத்தெல்லாம் காய்ச்சி போயிருக்கும் அந்த காய்ச்சி போனதாக தான் இருக்கக்கூடாது அதான் இப்போ தான் இளம் இளமையிலேருந்து கன்று இளம் வயசாக அடைஞ்சிருக்குது உன்ன அந்த வேலைக்கெல்லாம் பயன்படுத்தலை அந்த மாதிரி மாட்டை பிடிச்சி என்ன செய்யுங்க அருங்கன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் இவ்வளவு கண்டிஷன் எல்லாம் போடலை எல்லாம் வந்து மாட்டை அருங்கன்னு மட்டும்தான் போட்டால் அதோட எந்த மாட்டையாக அறுத்து தொலைச்சிட்டு போயிருக்கலாம் இவனு சொல்ல சொல்ல இப்படி பார்த்தா எத்தனை இருக்குது எங்கே போய் தேடுறது நிறைய இருக்குத குழப்புத ஒரே ஒரு மாடு இருக்கிற மாதிரி சொல்லணுன்னு ஒன்று அனுப்பிட்டு என்ன செய்கிறாங்க அந்த ஒரு மாட்டை தேடி பிடிச்சி அறுத்துட்டாங்க அறுத்த உடனே இப்போ தான் விஷயம் வருது எது எதுக்காக அறுத்தாங்கிறத சொ அடுத்த தான் நல்லா சொல்கிறான் எழுவத்தி ரெண்டில் தான் அந்த விஷயமே வருது என்ன வருது ஓ இது கத்தல்தும் நப்சன் நீங்கள் ஒருவரை கொலை செய்திருந்து கொலை செய்த பொழுது கொலை செய்த எண்ணி பாருங்கள் ஓ இது கத்தல்தும் நப்சன் கொலை ஒரு நப்சை ஒரு நப்சன்னா ஒரு மனுஷனை அர்த்தம் ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செஞ்சதை எண்ணி பாருங்கள் பத்தார தும்பிகா நீங்கள் அதில் இணைஞ்சிருந்தீங்க யார் என்று அறிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் ஒல்லாகு முகுர்ஜுன் அல்லா வெளிப்படுத்துபவனாக இருக்கிறான் மா குண்தும் தக்தும் மூனை நீங்கள் மறைப்பவர்களாக இருந்ததை குன்தும் என்றால் காணவுலேருந்து உள்ள குன்த்தும் ஆகிவிட்டீர்கள் அர்த்தம் தக்தும் மூனை என்றால் கத்தம கத்தமனா மறைத்தான் கத்தமவுலருந்து எக்தமும் தக்துமோ தக்தும் தக்தும் மூனை நீங்கள் மறைக்கிறீர்கள் குன்தும் தக்துமுன்னு சொன்னால் நீங்கள் மறைப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள் சரியா மா குண்தும் தக்துமுன் என்றால் நீங்கள் மறைப்பவர்களாக ஆகிவிட்டீர்களே அதை மாண்ட அதைன்னு வரணும்ல மா குண்தும் தக்துமுன் நீங்கள் மறைப்பவர்களாக இருந்ததை முகுருஜுன் அக்ரஜ என்றால் வெளிப்படுத்தினான் முகுர்ஜுன் அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டீங்க கொலை செஞ்சுட்டு யாருன்னு தெரியாமல் என்னஞ்சிட்டீங்க தடுமாறிட்டு இருந்தீங்க எல்லாம் என்ன செய்கிறான் நீங்கள் மறைச்சதை வெளிப்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு தான் இப்போ வந்து எல்லாம் கட்டளை போடுறான் இப்போ நம்ம சொன்னோம் இழுதிரி பூஹு அவனை அடியுங்கள் அவனை என்ன அந்த பாடியை எழுதிரி பூன்னு அடியுங்கள் உண்ட அவனை அவன்தங்க யாரும் மாறலாம் ஒரு ஆளை கொண்டு விட்டாங்கல்ல இல்லை இழுதிரி அந்த மனுஷனை அடியுங்கள் பி பாலிஹா ஹாங்கிறது அந்த மாடு பாலுன்னா சிலதுன்ற அர்த்தம் அந்த மாட்டில் சிலது சிலதுன்னா என்னது ஒரு துண்டு எடுத்து பி பாலிஹா அந்த மாட்டில் ஒரு பகுதியை கொண்டு அடியுங்கள் இப்போ அவனை அடியுங்கள் அப்படின்னு நல்லா இதுக்கு தான் மாட்டை இருக்க சொன்னது கொலை செஞ்சாச்சு யாருன்னு தெரியலை எல்லாம் வெளிப்படுத்த மட்டன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் வெளிப்படுத்த போகிறான் எப்படி வெளிப்படுத்த போகிறான் அதை மாட்டை இருக்க சொல்லிவிட்டான் அந்த மாடு என்னென்று தேடி பிடிச்சி கஷ்டத்துமான நிலையில் செய்ய முடியாமல் செஞ்சு முடித்தார்கள்ன்ற ஒரு இதில் அந்த மாட்டை அறுத்து முடித்தவுடனே இப்போ என்ன செய்கிறான் அல்ல கட்டளை ஏறான் போக்குள்னா நாம் சொன்னோம் இழுதிரி பூஹூ அவனை அடியுங்கள் பி பாலிஹா அந்த மாட்டின் ஒரு பகுதியை கொண்டு அடியுங்கள் என்று சொன்னோம் அப்புறம் உயிரோடு வந்த ஆண்டு வருது சரியா இதனுடைய கூடுதல் வாரம் இதில் இதில் இன்னும் சில விஷயங்கள் இந்த படித்த நாலு வசனங்களில் தெரிய வேண்டி இருக்கிறது அதை வந்து சாட செய்வோம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்